விரிசல் சின்னதா இருக்கறப்பவே அத சரி பண்ணனும்னு சொல்லுவாங்கல அத சரி பண்ணிடுவாத்த வலகே இருக்கறப்பதா பாசத்தோட அரும புரியும் நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்கணும்னா பிரிஞ்சு தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் दैव से तप निका तनिया ना अदयों उ पयान कट नाना सुनिड़ी इलामें कुंबत ना योजना ना सुन अद विरपो சொன்ன மாதிரி அத்த வந்து என்கிட்ட கேட்டாங்க என்னவா உன் நாத்தனார நீதான் பாத்துக்கணும் அவளை தனியா விட்டா கஷ்டப்படுவா போக வேண்டான்னு சொல்லு அப்படி இப்படின சென்டிமெண்டா பேசுனாங்க நீ என்ன சொன்ன நீங்க சொல்ல சொன்னத அப்படியே சொல்லிட்டேம்மா அவ்ளோதான் விடு இத பாரு திவ்யா மதி நிலம கஷ்டம்தான் இல்லன்னு சொல்லல அதுக்காக நாம என்ன செய்யணுமோ அத தானே செய்யணும் நாமள அவ கஷ்டத்தை தூக்கி சுமக்கணும்னா என்ன நியாயம் விடு அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா செய்யலாம் ஒண்ணா இருந்தா கடைசி வரைக்கும் சிக்கல் தான் அது எனக்கு புரிஞ்சிருச்சுமா நானும் உங்ககிட்ட தெளிவா பேசிட்டேன் இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் என்ன எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம அமைதியா இரு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் வச்சிட்டுமா சரிமா என்னடா பண்ணிட்டு இருக்காம ரூம்ல தூங்கிட்டு இருக்கமா ஏனிட்டியா உனக்கு தான் அவன பார்க்கவே பிடிக்கலையே அப்புறம் எதுக்கு அவ புத்தியில உரைக்கிற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுடா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா ஆமா ஏய் கோச்சுக்காதடி அவன பழி வாங்குறதுக்கு தான எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற எப்படியா இருந்தாலும் இன்ன கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் வந்துரும் அப்புறம் நீ சட்டப்படியே அவன பார்க்க முடியாது அங்க தான் இருக்கு அவனுக்கு மொத ஆப்பு நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. ஏற்கனவே ரெண்டு தடவை நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நாளைக்கும் போய் அட்டெண்ட் பண்ணுவேன். அவனுக்கு இதுவரைக்கும் கோர்ட்ல இருந்து வந்த லெட்டர நான் தான் மறச்சிட்டேனே. நாளைக்கு அவன் அட்டெண்ட் பண்ணலனா அது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட். அப்புறம் இருக்கு அவனுக்கு. அதெல்லாம் சரி. அதுக்காக அவனை எத்தனை நாள் நடு வீட்ல உட்கார வச்சு சகிச்சிட்டு இருக்க முடியும்? ஏய் விடு. நித்யா சொல்றது நல்ல யோசனை தான். ஒரு தடவை அவன கோர்ட் கிட்ட தப்பானவன் ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் அவன திரும்ப திரும்ப நாமளே வம்பு கிழித்து அவன் எங்க கிட்ட பிரச்சனை பண்றான்னு சொல்லி மாட்டி விட்டுறலாம் அதாம்பா வேணும் இது பாருங்க நாளைக்கு அவன நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க இப்ப அவன கலப்ப முடியுமா முடியாதா ஏய் என்ன நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க ரெண்டு நாள் பொறுமையா இரு அப்புறம் பாரு என்ன அதுவே பழகி போடுன்றீங்களா வாய் மூடு என்ன ஜோக் அடிக்கிறதா நினைப்பா அவன் நடிக்கறான்னு தெரியல அப்புறம் எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகிட்டே நமக்கு எப்படி கோவம் வருதோ அதே மாதிரி அவனுக்கு சலிப்பு வரல எத்தனை நாளைக்கு தான் அடிப்பா விடு அப்படி அவன என்ன தாங்க பண்ணப் போறீங்க நிறைய பண்ணணுமா உயிரை மட்டும் வெச்சிட்டு ஐயோ செத்து போயிட்டா தேவலியேன்னு டெய்லி அழணும் என்ன எவ்ளோ அவமானப்படுத்தி இருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது நொந்து நொந்து செத்து போகணும் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் நிம்மதியா இருக்கவும் விட மாட்டேன்
ஐயோ இவ்ளோ டார்ச்சர் பண்ணது தப்புன்னு நினைச்சு நடு ரோட்ல எல்லார முன்னாடியும் என் கால்ல விழுந்து கெஞ்சணும். அவ மட்டும் இல்ல அவன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் கதறி அழணும். அவனுக்குலாம் சத்தியமா மன்னிப்பே கிடையாது. எல்லாரும் பைத்திய மாதிரி Dress கிழிச்சிட்டு தெருவுல திரியணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் அவங்க யாரையும் நான் சும்மா விட போறது இல்ல. ஏய் நித்யா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. ஏய் முதல்ல நீ உன்ன புரிஞ்சுக்கோ. என் பொண்ணு தெளிவா இருக்கா. தேவையில்லாம நீ அவள குழப்பிட்டு இருக்காத. தேங்க்ஸ் பா. சஞ்சய் வா வெளிய போய் வர. வர. வாடா அந்த லாஸ்ட் மெஷின்ல ஏதோ ப்ராப்ளமா கொஞ்சம் என்னன்னு பாரு. டேய் வாடா அண்ணா என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு. அப்படியா ஷாம் நம்ம இதில தான் கை வைக்க வேண்டாம். வாரண்டி இருக்குல்ல கம்பெனிக்கு ஃபோன் பண்ணா அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ம் நீ சொல்றதும் கரெக்ட் தானா. அண்ணா மெஷின் ஆன் பண்ணவனா சர்வீஸ்ல இருந்து ஆள் வர சொல்றேன் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி 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 ரிஷம் நான் அப்படி நடந்துக்க கூடாது. நீ என்ன கோல கூட பண்ண ஆனா சந்தேகப்படாத. திவ்யாக்கு என்னடா தெரியும் நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். தப்பு தான்டா. சரி நடந்தெல்லாம் மறந்துடு. இதுக்கு அப்புறம் எதுக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுடா. ஹலோ ஹலோ மாப்ள கேக்குதா? ஆ சொல்லுங்க தா. என்ன ஒரே சத்தமா இருக்கு மாப்ள? நான் கம்பெனில இருக்கேன் தா. மெஷின் ஓடிட்டு இருக்கு. ஓ அப்படியா? நான் நம்ம பொது கடையில தான் இருக்கேன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல கடையில வேலை நடந்துட்டு இருக்கு. எனக்கும் நிமி வீட்டுக்காருக்கும் கடை எப்படி டிசைன் பண்றதுன்னு தெரியல. நீங்க வந்தா நல்லா இருக்கும். மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா இவ கடைக்கு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி மாறி பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே நீங்க இந்த கடைய பாத்திருக்கீங்க. இதுல என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு நீங்க சொன்னா மட்டும் போதும். அது கொஞ்சம் உதவியா இருக்கும். மத்தபடி கடைய நிம்மி வீட்டுக்காரர் தான் பாத்துக்க போறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் வரேன்டா. எப்ப வரணும்? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்தா போதும். ஆ சரிங்கடா. அப்ப நான் வச்சிடுறேன். ஆ சரி. இல்ல அத்தை தான் ஃபோன் பண்ணாங்க. புது கடையில இருக்காங்களா? இன்டீரியர் எப்படி பண்ணனும்னு ஒரு ஐடியாக்கு வந்து பாத்துட்டு போக சொன்னாங்க. இல்ல கடைய பிரபு தான் பாத்துக்க போறாங்கன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. வந்து ஒரு ஒபினியன் மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாங்க. டேய் நான் அந்த கடைய பாத்துக்க போக மாட்டேங்கிறதுல தெளிவா இருக்கேன். அது மைண்ட்ல இருக்குல்ல. அது போதும். நம்ம போய் பார்த்து ஒரு ஒபினியன் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாமா? ம் போலாம்டா. என்னாச்சு? இல்லை எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிற. நானும் இனிமேல் அப்படி தானே இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அப்படி இல்லைடா. உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்னடா அர்த்தம் இருக்கு? பார்ப்போம். Thank you.
காஃபி யாரும் திருடிட்டு போயிட மாட்டாங்க. என்ன சொன்னீங்க? ஜோக்குங்க. சாரி, சிரிப்பு வரல. ஆமா, எப்போ மூஞ்சிய 120 டிகிரி சூடலயே வச்சிட்டு இருந்தா எப்படி சிரிப்பு வரும்? இப்போ உங்களை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு ஆத்ராத்ரமா வருதுங்க. எனக்கும் தான். எங்க உங்க தங்கச்சி? இவ்வளவு நேரம் ஆச்சு, போன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்களே பேசுங்க. ஹலோ, ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் நீ வெயிட் பண்றது? எங்க இருக்க? அப்படியா? உன் கூட பயங்கர எம்சடி. போன வை. என்னவா? உங்க தங்கச்சி வேற எப்படி இருப்பா? உங்களை மாதிரி தானே? இப்ப எதுக்குங்க சம்பந்தமே இல்லாம சண்டைக்கு வரீங்க? என்னங்க, அவளால வர முடியாதா? அவ நம்மள வர சொல்றா. சரி சரி, பில்லுக்கு காசு கொடுத்துருவாங்க, போலாம். ஆமாங்க, இதுலயும் உங்க தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? வேணாங்க, ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு கட்டத்துக்கு மேல பழகிடுது இல்ல. ஹலோ ஹலோ, அதெல்லாம் வேண்டாம். பில்லு ஏற்கனவே பே பண்ணியாச்சு, வாங்க போலாம். அட, வாங்க. அப்சரா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பைக் எடுத்துட்டு வந்துறேன். சரி. மேல இருந்து கையடியா சொல்லிட்டே இருக்க. பைத்தியக்காரன் சட்டை பிடிச்சு கழிச்சான்னு சொன்னான்ல? ஆமா, அவன் அங்கதான் நிக்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவனை கவனிச்சுட்டு வரேன். இருங்க, அவன் யாரு நானும் பாக்கணும், நானும் வரேன். வாங்க. அவன் தான். கூட வாங்க. என்னாச்சு? வாங்கன்னு சொல்றல்ல. சரி, அப்படியே பண்ணிருங்க. ம், சரிங்க சார். ஆமா, அன்னைக்கு எதுக்கு இவர அடிச்சா? அத பத்தி உனக்கு என்ன? அவருக்கு என்ன ஆனாலும் நான் கேப்பேன். எதுக்கு அடிச்ச சொல்லு. என் பைக்க டேமேஜ் பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? பைக்ல தெரியாம அடிச்சதுக்கு அடிப்பானானு யோசிச்சேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுக்காக நீ அடிச்சேன்னு தெரியுது. இப்ப சொல்றேன், இதுக்கு அப்புறம் இவர் மேல நீ கை வைக்கணும்னு நினைச்ச என்ன பண்ணுவ? இவரே உன்னை அடி பின்னிடுவாரு. நந்தா, உங்களை இவன் அடிக்க வந்தா யோசிக்கவே யோசிக்காதீங்க, திருப்பி அடிங்க. என்ன பொறாமையா? வண்டி எடுங்க நந்தா, போலாம். என்னடா இவ, நேத்துதான் பார்த்தோம், அதுக்குள்ள வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாள்னு பாக்குறீங்களா? என்னத்த சம்பந்தி சொல்றது? நான் இங்க வந்துட்டு போனதுல இருந்து என் பேர புள்ளதான் என் கண்ணுக்குள்ளயே நிக்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வருஷம் மாதிரில தெரியுது. ஆறு செல்லாம்,
யார் இது? டேய், சுந்தரி பாட்டி பார்த்தேனே, இந்த பாஞ்சாலி பாட்டி மறந்துட்டியா நீ? ம். இந்தா. என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி, என் தங்கம், என் ராஜா. என்ன சம்மதி? மதி எங்க காணோம்? என்ன சம்மதி புதுசா கேக்குறீங்க? அவ இந்த நேரத்துல பார்லர்ல தான இருப்பா. பார்லரா? என்ன சம்மதி சொல்றீங்க? இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சம்மதி, மறந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தாச்சா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா அப்போ காரியம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எப்படியோங்க, என் மருமகளுக்கும் என் பேர பிள்ளைக்கும் ஒரு நல்ல விடுவி காலம் பிறந்துருச்சு, அதுவே எனக்கு போதும். விஷ முழி கருப்பா, உனக்கு கடா வெட்டி பொங்கல் வைக்கிறப்பா. ஏன் சம்பந்தி, இந்த பணத்தை பணமா கொடுத்தாங்களா இல்ல செக்கா கொடுத்தாங்களா? என்ன சொல்றீங்க? என்ன சம்பந்தி நீங்க? நான் என்ன கண்ணா வைக்க போறேன்? என் மருமகளுக்கும் என் பேர பிள்ளைக்கும் நல்ல காலம் வந்துருச்சேன்னு நான் சந்தோஷம் தான் பட போறேன். கோர்ட்ல இன்னைக்கு பணம் கொடுத்துருப்பாங்களே, அதைத்தான் கேட்டேன் சம்பந்தி. அதெல்லாம் இல்ல சம்பந்தி, கோர்ட்டுக்கு போயிருந்தோம், வாய்தா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பணம் தான் வேணும்னு கண்டிஷனா சொல்ல வேண்டியதுதானே சம்பந்தி? மதிதான் சின்ன பிள்ளை, கேக்குறதுக்கு கூச்சப்பட்டிருப்பா. நீங்க ஏன் சம்பந்தி அப்படி இருந்தீங்க? இப்ப பாருங்க, அடுத்த தடவை கோர்ட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க, நான் சர்ச பார்த்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறேன். வா மதி, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? என்ன விஷயம்? அது வந்து கோர்ட்டுக்காரங்க சரியா பதில் சொல்லியாம அத பத்தி தான். விடுங்கத்த, எல்லாம் நடக்கிறப்போ நடக்கும். இல்லம்மா, அந்த பணம் வந்தா உனக்கும் பிள்ளைக்கும் உதவியா இருக்குமேனு நினைச்சேன். எங்கத்த, இதுக்கே எங்க சித்தப்பா அங்க கோர்ட் வாசல்ல நின்னு சாபம் கொடுத்துட்டு இருக்காரு. நீ ஏம்மா கவலைப்படுற? அவனை பெத்தவன் நான் சொல்றேன், அவன் சாபம் எல்லாம் பலிக்காது. தப்பு செஞ்சுட்டு சாபம் வேற கொடுப்பானா? அத உங்க மருமக கிட்ட சொல்லுங்க பாட்டி, அவங்கதான் எப்ப பாரு பயந்து பயந்து அழுதுட்டே இருக்காங்க. என்ன சுந்தரி, அவன்லாம் ஒரு ஆளுன்னு கணக்குல வச்சுட்டு பேசாம இருமா? அடி பாவீங்களா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி கருத்தா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உட்கார்ந்து வெட்டி கதை அளந்துட்டு இருக்குங்க. இதுகளை பார்த்தா நம்மளுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாயிரும், முதல்ல கிளம்ப வேண்டியதுதான்.